கோமா நிலைக்கு செல்வார் என்று ஜாதகத்தில் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. கோமா ஸ்டேஜுக்கு செல்வாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்ன்றது வேணா சொல்லலாம், இறப்பு அப்படின்றது கூட சொல்ல முடியாது. இவங்களுக்கு இந்த டைம்ல வந்து சில மாரகம் நடக்கும் அப்படின்றது சொல்லலாம். சோ எல்லாமே வந்து கணிச்சிட முடியாதுங்க, எல்லாமே கணிச்சிட்டா அப்ப இறைவன் என்பவன் யாரு? அதான் அந்த கிருஷ்ணர் கூட கேட்பாரு, எல்லாமே நீ சொல்ற மாதிரி இருந்தா அப்ப நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சோ ஜோதிடத்துல எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. இப்போ ஒரு பிரதமரோட ஜாதகத்தை கொடுத்து நீங்க யாருன்னே சொல்ல வேண்டாம், நீங்க ஒரு பிரதமரோட ஜாதகத்தை கொடுத்து இது யாரோட ஜாதகம் கண்டுபிடிங்க அப்படின்னா நிச்சயமா இவர் பிரதமரா இருப்பாருன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நல்ல நிலையில இருப்பாரு, நல்ல ஒரு பேரும் புகழோட இருப்பாரு, காசு செல்வாக்கு இருக்கும் இப்படின்னு சொல்லலாமே தவிர அவர் பிரதமரா இருக்கிறாரு அவரோட போஸ்டிங் எல்லாம் சொல்ல முடியாது. இது நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கேள்வி எனக்கு ரொம்ப இருந்தது, இது ரொம்ப நாளா நான் தேடின கேள்வி. எல்லாமே ஜாதகத்துல இருக்கே எப்படி எப்படின்ற தேடின கேள்வி. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் உட்காடுறீங்க அப்படின்னா உங்களோட உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னன்றது உங்க டாக்டர் கிட்ட நீங்க தான் சொல்லணும். அவர் டாக்டர்ன்றதுக்காக உங்களோட உடம்புல இருக்க பிரச்சனையை அவரால் கண்டுபிடிக்க முடியாது. இதேதான் ஜோதிடம் என்பதும். நீங்க போய் உட்காடுறீங்க அப்படின்னா இப்ப இந்த டைம்ல நான் வீடு கட்டலாமா அப்படின்னா இப்ப அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் ஜோதிடர்கள் பண்ணுவாங்க. இப்ப டைம்ல என்ன தசா புத்திகள் போகுது, புதன் தசா போதா, இல்ல அவங்களோட கடன் சம்பந்தப்பட்ட தசைகள் போதா, இல்ல எந்த ராகு எங்க இருக்கிறாரு, ஆசையை தூண்டக்கூடிய ராகு எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போறீங்க அப்படின்னா உங்களோட கேள்வி என்னவோ அதை சம்பந்தப்படுத்திதான் ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியும். இந்த டைம்ல நீங்க மாட்டுவீங்க மாட்ட மாட்டீங்க அப்படின்றது அப்பதான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர கொடுத்த உடனே எல்லாத்தையுமே எல்லாம் சொல்லிட முடியாது ஜாதகத்துல. பி பாசிட்டிவ், ஹவு டு ஃபைண்ட் சோல் பர்பஸ் கெரியர் ப்ரோ, ஆல்ரெடி இதை பத்தி இப்ப நான் தான் பேசிட்டேன், நீங்க அந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பாருங்க. ஹவு டு சி காட் இன்சைட் அஸ் ப்ரோ, எல்லாரோட கேள்வியுமே தாங்க விழிப்புணர்வா இருக்கிறதாங்க. ஆல்ரெடி இதை பத்தி நான் சொல்லிட்டேன், கடவுளை எப்படி பாக்கணும் அப்படின்னா இறைத்தன்மையை நீங்க பாக்கணும். இறைத்தன்மை எப்ப அப்படின்னா மற்றவர்களுக்கு செய்யும் போது அந்த உணர்வு என்பது ஒன்று ஏற்படும், அது இறைத்தன்மை தான். அது மற்றவர்களுக்கு நீங்க அன்பா கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே அது இறைத்தன்மை தான். சோ நீங்க அதுல இருந்தீங்கனாலே அந்த இறைவனை நீங்க பாத்துடலாம். இறைவனுக்கு உருவம் என்பது கற்பனை என்றால் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வேதம் என்ற அனைத்தும் பொய்யா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதுதான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, வேதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இறைவனை பத்தி சொல்ல முயற்சிக்குதுன்னு தான் சொல்றாங்க. என்னன்னா வேதங்கள் இறைவனை பற்றிய சொல்ல முயற்சி பண்ணுது, எல்லாத்தையுமே சொல்லிடலன்றாங்க. அப்போ இந்த பிரம்மத்தை உணர்ந்தவன் யாருமே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரம்மத்தை நீங்க தேடினீங்கன்னா தேடிக்கிட்டேதான் இருப்பீங்க, உங்களுக்கு பதில் என்பது கிடைக்காது. அதனாலதான் ஜென் தத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வி டோன்ட் ஃபைண்ட் ஆன்சர்ஸ் வி லூஸ் க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கேள்விகளை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பதில் தேடணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க பதில்களை தேட ஆரம்பிச்சீங்கன்னா கேள்விகள் என்பது பிறந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ இங்க இறைவனோட உருவம் என்பது நேற்று இதை பத்தி நான் அந்த சேனல்ல சொன்னேன், இறைவனோட உருவம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஒரு உருவம் ஒரு ஒரு எனர்ஜியை சம்மந்தப்படுத்தி இருக்கு, ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கு சம்மந்தப்படுத்தி இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காளியோட உருவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கோபம் சம்பந்தப்படுத்தி இருக்கும். அப்ப அந்த கோபம் வந்தது அப்படின்னா அந்த நாய் மாதிரி அந்த காளியோட உருவம் வந்து பாத்தீங்கன்னா நாக்கு தொங்க போட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடி நேத்து சொன்னேன் நேத்து லைவ்ல இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ காளியோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நாக்கு தொங்க போட்டு இருப்பாங்க. அப்ப கோபம் வரும்போது அந்த நாக்கு தொங்கு போட்டு அந்த நாய் மாதிரி நம்ம இழப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த கோபம் என்பது தெரியும். அப்போ உனக்கு கோபம் வந்துச்சுன்னா இதை பண்ணுன்றதுக்காக அது அந்த காளியோட உருவம். அப்ப ஒரு ஒரு உருவமும் ஒரு ஒரு விஷயத்துக்காக இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி நான் டீப்பா அழைக்கிறான் மாதவன் சேனல்ல நான் பேசுறேன், இதை பத்தி நான் பேசணும்னு இருக்கிறேன், எதுக்காக இத்தனை கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி இந்த யோகாசன பயிற்சியை வந்து ஒரு யோகா பயிற்சி அப்படின்றது ஒண்ணுதான், எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆசனம்ஸ் பண்றீங்களோ இதுதான் வந்து கடவுள் தன்மை, இதுதான் வந்து கடவுளாக ஒரு ஒரு கடவுளாக வச்சிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க மூளை சம்பந்தப்பட்டது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. அப்போ இங்க கொடுக்கப்பட்ட சில உருவங்கள் எல்லாமே வந்து கற்பனை கிடையாது, அதுல இருந்து சில எனர்ஜிஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இங்க அது பொய்யா உண்மையா அப்படின்றதுக்குள்ள போகாதீங்க. நாயன்மார்கள் வேதம் அனைத்தும் பொய்யா, ஏனெனில் அவர்கள் இறைவனை நேரில் தரிசித்ததாக அவர்களின் பாடல்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இறைவனை தரிசித்ததாக அவர்கள் பாடல் சொல்லுது அப்படின்னா நீங்க ஒரு கற்பனையில பாக்குறீங்க. இப்ப நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து இப்ப ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பிறப்பாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியாத நபர்னு இருப்போம். இப்ப நீங்க சொல்றீங்க வேல் இப்படி கையில வச்சுட்டு நிக்கிறாரு முருகர், மேல வந்து பட்டை போட்டிருக்கிறாரு இப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டை என்பதுன்னா என்னன்னே தெரியாது, ஏன்னா கண் பார்த்தாலும் அந்த பட்டைனா என்னன்னே தெரியும் கரெக்டா. அப்போ அவங்களோட கற்பனை என்பது வேற மாதிரி இருக்கும், பட்டைனா வேற ஏதோ நடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க.
அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது வேற மாதிரி ஒரு திங்கிங்கா இருக்கும். அப்ப நீங்க பார்க்கக்கூடியது அவங்களால பார்க்க முடியாது. அப்ப அவர் சொன்ன இறைவன் என்பது வேற ஒரு உருவமாக இருக்கலாம், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சிவன்னா இப்படிதான் இருப்பாருன்றது. அப்போ அவங்க பாத்துருக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா நீங்க பார்க்கறதுக்கான வழி என்னவோ அதை பாருங்க. ஆனா ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு லைஃப், இதுல என்ன பண்றது தெரியல, பிளீஸ் ஸ்பிரிச்சுவல் வைஸ் எதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்றீங்க. கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா ஜீவ சமாதி வழிபாடு முடிஞ்சா மேற்கொள்ளுங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட குருமார்களை நீங்க வழிபட்டுட்டு வாங்க. அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருந்து நிச்சயமா நீங்க வெளியே வந்துடலாம். கிடைச்சதுக்கு கிராட்டிடியூடா இருங்க, நிச்சயமா கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த உலகம் என்பது சில விதிகளுக்குள்ள உட்பட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில அக்செப்டன்ஸ்க்குள்ள நீங்க போக ஆரம்பிங்க. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாமே விதின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இதை பத்தி நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப ஒரு கத்தி கீழே கிடக்குது அப்படின்னா இது என்னோட விதின்னு சொல்லிட்டு நீங்க கத்தி மேல ஏறி நடந்தீங்க அப்படின்னா அது உங்களோட முட்டாள்தனம். கத்தி எடுத்து ஓரம் வைக்கிறதுக்கு ஒரு செயல் அங்க ஒண்ணு தேவைப்படுது. அப்ப அந்த செயல் தேவைப்படும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கத்தி எடுத்து ஓரம் வைக்கிறீங்க. சப்போஸ் நீங்க திரும்ப நடக்கும்போது ஒரு பூனையோ இல்ல ஏதோ ஒரு எலியோ அந்த சைடு போயிட்டு நீங்க எடுத்து வச்ச கத்தி திரும்ப கீழே விழுந்து காலில் ஏற்றுதுன்னா அந்த விதின்னு ஏத்துக்குங்க. எல்லாமே விதி, நான் கத்தி மேல நடக்கிறது தான் என்னோட விதின்னு சொல்லிட்டு கத்தி கீழே கடக்கும் போதே நடக்கிறதுன்றது வந்து சரியான முறை கிடையாது. சோ அங்க ஒரு செயல் உங்களால பண்ண முடியுது அப்படின்னா அந்த செயலை நீங்க பண்ணணும். அப்ப ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு சில முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த முடிவு சரியா தவறானதுக்குள்ள போகாதீங்க, சில முடிவுகளை எடுங்க. அது மூலமா பிரச்சனைகள் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிங்க. அப்பதான் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் போகும். இறைவனையும் வழிபாடு பண்ணுங்க, உங்களோட குருமாரையும் வழிபாடு பண்ணுங்க, அவருக்கு சரணடைங்க, எல்லாமே நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். எல்லோரும் இறைவனின் அன்பை தியானம் மூலம் உணர முடியுமா? நிச்சயமாக உணர முடியும். எப்படின்னா ஆல்ரெடி அவங்க கூப்பிட்டு அவங்க ஆல்ரெடி உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு தான் கேட்க மாட்டேது. இப்போ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். தியேட்டர்ல நான் பின்னாடி இருந்து நான் உங்களை கூப்பிடுறேன், உங்க நேம் சொல்லி நான் கூப்பிடுறேன். இப்போ உங்க நேம் வந்து சுப்பிரமணி அப்படின்னா சுப்பிரமணின்னு நான் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு கேட்கல, என்ன காரணம் அப்படின்னா நீங்க படத்து மேல கவனத்துல இருக்கிறீங்க. இப்ப இதுவே வந்து அந்த படத்தை ஆஃப் பண்ண உடனே நான் பின்னாடி இருந்து கூப்பிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கேட்கும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க அந்த படத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ணா பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி என்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா கேட்கும். அப்போ நான் கூப்பிட்டு கொண்டு இருப்பது உண்மைதான், நீங்க கவனிக்கல என்பதுதான் அங்க உண்மையான விஷயம். நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா எல்லாருமே இறைவன் ஆட்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார். அப்ப நீங்க சில விஷயங்கள் பண்ணும்போது நிச்சயமாக இறைத்தன்மையை அடைய முடியும், அந்த இறைத்தன்மையை உணரவும் முடியும். நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்றதுதான் கேள்வி. நான் பின்னாடி இருந்து தியேட்டர்ல கூப்பிட்டது உண்மைதான், பட் உங்களுக்கு கேட்கலன்னா நீங்க கவனிக்கல,